குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து சைக்கிளிங் குரூப் பார்க்கலாம். நேற்று வந்து கோஸ்டர்ஸோடு முடிச்சிருந்தோம். டெய்லி கம்மியாக வீடியோ கூட நினைக்காதீங்க. இன்றைக்கி இருந்து கொஞ்சம் சேர்த்து நிறையா கொஞ்சம் போடலாம் வீடியோஸ். டைம் நிறையா இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாமே தான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். இதை எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறது இப்போ பார்க்குற இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா சைக்கிளிங் குரூப்ஸ் பார்க்கலாம். சைக்கிளிக் குரூப்ஸ், சைக்கிளிக் குரூப் ரொம்ப முக்கியமானதான். அடிக்கடி நமக்கு சைக்கிள் குரூப்பில் நிறையா கொஸ்டின்ஸ் நமக்கு அதே செய்ய கிட்டியாக இருக்குது. பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைக்கிளிக் குரூப்ங்கிறப்ப எந்த குரூப்பை சைக்கிளிக் குரூப்னு சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ ஜி இந்த மாதிரி சைக்கிளிக் குரூப் டினோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஏங்கிற எலமெண்ட்னால ஒரு குரூப்பே உருவாயிருக்குன்னு அர்த்தம். ஏங்கிற எலமெண்ட்னால ஏஐ ஐ பிலாங்ஸ் டு ஜெட். ஏங்கிற ஒரு எலமெண்ட்னால ஒரு குரூப்பே உருவாகுதுன்னா அப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஒரு குரூப்பவே ஜென்ரேட் பண்ணுதுன்னா அந்த குரூப்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் குரூப். அப்போ ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ சிங்கிள் எலமெண்ட், ஏ குரூப் ஜென்ரேட்டட் பை ஏ சிங்கிள் எலமெண்ட் இஸ் கால்ட் சைக்ளிக் குரூப். ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒரு எலமெண்ட்னால ஒரு குரூப்பே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் சைக்ளிக் குரூப். இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ. இப்போ ஐ எடுத்துக்கலாம், ஐ பவர் ஜீரோ போட்டிங்கன்னா ஒன்றுன்னு கிடைக்கும். ஐ பவர் ஒன் ஈக்குவல் டு ஐ, ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஐ க்யூப் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அப்போ இந்த ஐங்கிற எலமெண்ட் பாருங்க இந்த குரூப்பவே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஒன் மைனஸ் ஒன் ஐ மைனஸ் ஐ. அப்போ ஐ வந்து இந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட், இந்த குரூப்பவே ஜென்ரேட் பண்ணுது. அப்போ இது எப்படி எழுதலாம் நீங்க ஜி ஈக்குவல் டு ஐ. அப்போ இது ஒரு சைக்ளிக் குரூப். இட் இஸ் த க்யூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அண்டர் மல்டிபிளிகேஷன் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் பிகாஸ் இட் இஸ் ஜென்ரேட்டட் பை த எலமெண்ட் ஐ. ஐ மட்டும் தான் ஜென்ரேட்டரா? இதோட இன்வர்ஸ் மைனஸ் ஐ பாருங்க, மைனஸ் ஐ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், மைனஸ் ஐ பவர் ஒன் மைனஸ் ஐ, மைனஸ் ஐ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன், மைனஸ் ஐ தி ஹோல் கியூப் பிளஸ் ஐ வரும். அப்போ மைனஸ் ஐயும் இந்த குரூப்பை ஜென்ரேட் பண்ணுது, ஐயும் ஜென்ரேட் பண்ணுது, மைனஸ் ஐயும். அப்போ இதை இந்த குரூப்பு வேறு எப்படி எழுதலாம் நீங்கள் மைனஸ் ஐ. அப்போ ஒரு எலமெண்ட்னால இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு இன்டகிரல் பவர் எடுக்கிறப்ப, இன்டகிரல் பவர் எடுக்கிறப்ப அந்த குரூப்பே என்ன ஆச்சுங்க, அது ஜென்ரேட் பண்ணிருச்சு, அந்த குரூப்பே ஜென்ரேட் பண்ணிருச்சு. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அப்போ ஒரு எலமெண்ட்னால ஒரு குரூப்பே ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த குரூப்புக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைக்ளிக் குரூப். அந்த எந்த எலமெண்ட் வந்து அந்த குரூப்பை ஜென்ரேட் பண்ணுதோ அதுக்கு பேர் ஜென்ரேட்டார். அப்போ இந்த இடத்துல ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஏ தான் என்னதுங்க இந்த இடத்துல ஜெனரேட்டர், ஏ இஸ் எ ஜெனரேட்டர் ஆஃப் ஜி. அப்போ இந்த குரூப்புக்கு பாருங்க ஐ அண்ட் இந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ஐ அண்ட் மைனஸ் ஐ இஸ் எ ஜெனரேட்டர், ஐ அண்ட் மைனஸ் ஐ இஸ் எ ஜெனரேட்டர். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு எலமெண்ட் ஜெனரேட்டர் இருந்துச்சுன்னா அதோட இன்னொர்ஸும் என்னவா தான் இருக்குங்க, கண்டிப்பா சைக்கிள் குரூப்போட ஜெனரேட்டராக தான் இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி சைக்ளிக் குரூப் ஹேவ் அட்லீஸ்ட் டூ ஜென்ரேட்டர்ஸ். எவ்ரி சைக்ளிக் குரூப் ஹேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சைக்ளிக் குரூப்னு என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த எக்ஸாம்பிள் ஒன்றுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த ஒரு சைக்ளிக் குரூப்புக்குமே கண்டிப்பாக அட்லீஸ்ட் டூ ஜென்ரேட்டர் இருக்கும். எதனாலனா ஏ இஸ் ஜென்ரேட்டர்னா திஸ் இன் பிளேஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஜென்ரேட்டர். அதனால கண்டிப்பாக எந்த ஒரு சைக்கிள் குரூப் எடுத்துட்டாலும் அது கண்டிப்பாக ரெண்டு ஜென்ரேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ ஜென்ரேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது கொஞ்சம் இது முக்கியமான பாயிண்ட் தான். இது கேட்டிருக்காங்க அட்லீஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் இந்த அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் வர இடத்தெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அந்த மாதிரி கொஸ்டின் ஒன் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அட்லீஸ்ட் என். அப்போ அந்த இடத்துல அட்லீஸ்ட் டூ ஜென்ரேட்டர்ஸ் சைக்ளிக் குரூப் ஹேஸ் அட்லீஸ்ட் டூ. எதனாலனா ஒரு எலமெண்ட் வந்துட்டாலே அந்த எலமெண்ட்டோட இன்வர்ஸும்
ஜெனரேட்டரா வந்துரும். அதுக்கு அடுத்து தேரம் பாத்தீங்கன்னா சோ தி மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் சைக்ளிக். அப்ப இந்த 4th ரூட் யூனிட் பார்த்தோம், கியூப் ரூட் ஆஃப் யூனிட் பார்த்தால அது சைக்ளிக் குரூப் தான். அது மாதிரி பார்க்கறப்ப nth ரூட் ஆஃப் யூனிட்டி வரைக்கும் சைக்ளிக் குரூப் தான் இருக்கும். nth ரூட் ஆஃப் யூனிட்டி சேர் சைக்ளிக் குரூப் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அண்டர் மல்டிப்ளிகேஷன் எப்பமே சைக்ளிக் குரூப் வந்து இந்த ரூட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 4th ரூட் ஆஃப் யூனிட்டி 5th 6th ரூட் ஆஃப் யூனிட்டி nth ரூட் ஆஃப் யூனிட்டி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க சைக்ளிக் குரூப் னு சொல்லுவாங்க. இதோட ஜெனரேட்டர் nth ரூட் ஆஃப் யூனிட்டியோட ஜெனரேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பை பை n னு சொல்லிருப்பாங்க. 2 பை பை n 2 பை பை e பவர் 2 பை பை n e பவர் 2 பை பை n. அப்ப சைக்ளிக் குரூப் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கங்க, எக்ஸாம்பிள்ஸ் தேரம். அதுக்கு அடுத்து இந்த முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாக்குறப்ப குரூப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ல நம்ம ஐயன் கிருஷ்ணன் சார் புக்ல இருக்கக்கூடிய மூணாவது எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் சொன்னோம். என்ன சொன்னோம், ஃபார் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் n வி கன்ஸ்ட்ரக்ட் எ குரூப் ஆஃப் ஆர்டர் n பார்த்தோம். வி கன்ஸ்ட்ரக்ட் எ குரூப் ஆஃப் ஆர்டர் n. அப்ப எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் n எடுத்துட்டாலும் அந்த என்னோட ஆர்டர் வர்ற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாம். அது எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தோம். g equal to ai, i equal to 0, 1, 2, up to n minus 1. நாம பார்த்தோம் அது கண்டிஷன் எப்படி சொல்லியிருந்தாங்க, ai dot aj equal to ai plus j, ai plus j minus n. ai plus j எப்போ வரும், i plus j less than என்ன இருக்கிறப்ப. இது எப்போ வரும், i plus j greater than equal to என்ன இருக்கிறப்ப. இது என்ன குரூப்னு பார்த்தோம். அப்ப இந்த மாதிரி எழுதுறப்ப அப்ப a0 a1 a2 up to an minus 1 அப்ப a-னால உருவாயிருக்கு. அதனால இது என்ன குரூப்ங்க, இது வந்து என்னன்னு பார்த்தோம் சைக்ளிக் குரூப். அப்ப இந்த சைக்ளிக் குரூப்னறப்ப ஜெனரேட்டர்ஸ் வந்து ரெண்டு இருக்கும். அடுத்து என்ட்ரி டபுள் ஜெனரேட்டர் இந்த ஜெனரல் இந்த சைக்ளிக் குரூப்போட எக்ஸாம்பிள் ஜெனரல் ஃபார்ம் இது பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்பர் சிஸ்டத்துல எது சைக்ளிக் குரூப்பா இருக்கும் பார்த்தோம்னா நமக்கு நம்ம உதாரணம் சொல்றப்ப nz கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜெனரேட்டர்ஸ் n அண்ட் மைனஸ் n. இந்த nz கமா பிளஸ் வந்து சைக்ளிக் குரூப்பா இருக்கும். அப்ப அதோட ஜெனரேட்டர் வந்து என்னன்னு சொல்றாங்க, n அண்ட் மைனஸ் n. இதே இது இப்போ 2z கமா பிளஸ் வந்துச்சுன்னா ஜென்ரேட்டர் என்ன வருங்க, இதுக்கு 2n மைனஸ் 2. 5z கமா பிளஸ்னா 5n மைனஸ் 5. அப்ப z கமா பிளஸ் வர்றப்ப 1 அண்ட் மைனஸ் 1. அப்ப z கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜென்ரேட்டர் 1 அண்ட் மைனஸ் 1. இதை எப்படி சொல்லலாம், நம்ம அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ், த அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜென்ரேட்டர்ஸ் 1 அண்ட் மைனஸ் 1. இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம மெட்டீரியல் சொல்லியிருப்போம். நம்ம எதுக்கு இது திருப்பி சொல்றோம்னா ஒரு ஹைலைட் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் சொல்றோம். அப்ப சைக்ளிக் குரூப் ஆவச்சுக்கிறீங்க, இந்த பாயிண்ட்ஸ் தான் ஆவச்சுக்கிறோம், முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. அப்ப சைக்ளிக் குரூப்ல இந்த கொஸ்டின் நான் கேட்டிருக்காங்க, நம்ம ஜெட் கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜென்ரேட்டர் 1 அண்ட் மைனஸ் 1. nz இது வந்து இதை ஆவச்சுட்டாலே போதும், nz கமா பிளஸ் இஸ் ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜென்ரேட்டர் n அண்ட் மைனஸ் 1 ஆவச்சுட்டாலே இந்த எண்ணுக்கு போல எந்த நம்பர் வருதோ அதே தான் வருது. இதை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அப்ப சைக்ளிக் குரூப் பொறுத்த அளவுக்கு இந்த டெஃபினேஷன்ஸ் இவ்வளவுதான். அடுத்து முக்கியமானது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டிஸ், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எ சைக்ளிக் குரூப். ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம மெட்டீரியல்ல கொடுத்துருப்போம், அதெல்லாமே முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் தான். அதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல பாருங்க, அப்ப நம்ம சைக்ளிக் டெஃபினிஷன் பார்த்தோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சைக்ளிக்
group cyclic group உடைய properties properties ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு 12 பாயிண்ட் இருக்கு இந்த 12 பாயிண்ட்மே அடிக்கடி நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்டது தியரி எக்ஸாம்ஸ்ல கேட்டது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எவரி எபிலியன் group இஸ் cyclic சரி every cyclic group is abelian sorry statement epina first point idu nariya thara ketta every cyclic group is abelian endha or cyclic group eduthukittalum adu abelian ah tha irukum ana converse is not true converse umme illa every abelian group is not cyclic but every cyclic group is abelian but every abelian group is not a cyclic group solla adha converse is not true romba mukkiyamaana point first point every cyclic group is abelian adutha rendava point r of g equal to prime number eta surugama p in potupom r of g equal to p நே அப்போன நேத்து கிளாஸ்ல பார்த்தோம் ஆர் ஆர் ஜி பிரைம் நம்பரா தான் கண்டிப்பா எபிலியனா இருக்கும்னு சொல்லி இங்க என்ன சொல்றாங்கன்னா பிரைம் ஆர்டரா இருந்துச்சுனா சைக்ளிக்காவும் இருக்கும் கண்டிப்பா அப்ப ஆர் ஆர் ஜி பிரைம் நம்பர்னா சைக்ளிக் ஆல்சோ நேத்து நான் பார்த்தோம் எபிலியன் பார்த்தோம் அப்ப பிரைம் ஆர்டர் வந்துட்டாலே ஒரு குரூப்புக்கு ஆர்டர் பிரைம் நம்பரா இருந்துட்டாலே அது சைக்ளிக்கா இருக்கும் அதே மாதிரி எபிலியனாவும் இருக்கும் ஆனா இதுல எபிலியன் இன்னொரு பாயிண்ட் தான் பார்த்தோம்னா ஆர் ஆர் ஜி பி ஸ்கொயர் வந்தாலும் ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வந்தாலும் எப்படினு பார்த்தோம் ஆனா சைக்ளிக் வர்றப்ப ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி னு வந்தா மட்டும் சைக்ளிக் பி ஸ்கொயர் வந்தா எப்படினு மட்டும் தான் ஆனா ஜி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பிரைம் நம்பர் பி னு வர்றப்ப அது சைக்ளிக்கா இருக்கும் எப்படினா இருக்கும் ஆனா பி ஸ்கொயர் வர்றப்ப அது எப்படினா மட்டும் தான் இருக்கும் சைக்ளிக்கா இருக்காது இது ஒரு தடவை டிஆர்பில கேட்ட क्वेश्चन எவரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் அதாவது எவரி குரூப் ஆஃப் ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் a group of order 11 is dash ngirna the group of order 11 is appa order of g equal to 11 equal to prime number appa idu eppadi cyclic ah irukum abelian ah irukum namak option la cyclic abelian both abelian and cyclic only abelian not cyclic appo ketnaanga appa idu enna or answer both cyclic and abelian order of g equal to prime number ah varrappa both cyclic and abelian idhe idu r of g equal to 121 varudhu 11 square prime square ah varrappa idu abelian ah mattum irukku abelian ah mattum irukum prime ah varrappa cyclic ah irukum abelian ah irukum prime square varrappa abelian ah mattum irukum solluvanga idhu mukkiyamaana point rendava point first point vandhu every cyclic group is abelian idhu romba mukkiyamaana point idu adikadi question kettirukanga adukku adutha pathina moonavathu point namakku romba mukkiyamaanadhu if order of a generator of a group is infinite if the order of a generator is infinite order or zero order then the group g is isomorphic to the additive group of integers nu irupanga appo idhu enna theriyudhu namakku idhu mukkiyamaana thana ketirukanga order of generator equal to infinite nu solranga ஆர் ஆஃப் ஜெனரேட்டர் ஈக்குவல் டு இன்ஃபைனைட் ஆர்டரா இருக்கிறப்ப இந்த குரூப்போட இந்த இது ஜெனரேட்டர்னா அது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணிருக்கோம் அந்த குரூப் வந்து ஜி இஸ் ஐசோமார்பிக் டு அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் ஜெட் கமா பிளஸ் சார் இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட் எப்போ வந்து சைக்ளிக் குரூப் வந்து ஜெட் கமா பிளஸ்க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா அந்த சைக்ளிக் குரூப்போடைய ஜெனரேட்டரோட ஆர்டர் எப்படி இருக்கணுங்க இன்ஃபைனைட்டா இருந்திருக்கணும் மெட்டீரியல் சொல்லிருப்போம் எப்படி சொல்லிருப்போம்னா இஃப் எ ஜெனரேட்டர் தி ஆர்டர் ஆஃப் எ ஜெனரேட்டர் இஸ் இன்ஃபைனைட் ஆர்டர் ஆர் ஜீரோ ஆர்டர் தென் ஜி இஸ் ஐசோமார்பிக் டு தி அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லிருப்போம் இது முக்கியமான தேரம் அடுத்து நானாவது பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபைனைட்னா எதுக்கு ஐசோமார்பிக்னு பார்த்தோம் ஜெட் கமா பிளஸ்க்கு இதே இது ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் ஈக்குவல் டு ஃபைனைட் ஆர்டரா இருக்கு இஃப் the order of generator is finite order na then g is isomorphic to nth root of infinity multiplication group
சார் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் சார். அப்ப ஆர்டர் வந்து ஜெனரேட்டரோட ஆர்டர் இன்ஃபைனிட்டா இருக்கறப்ப அது அடிட்டிவ் குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ்க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். ஆர் ஆர் ஜெனரேட்டர் வந்து ஃபைனைட்டா இருக்கறப்ப அந்த குரூப் வந்து nth ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். அப்ப இதுல இருந்து இந்த இன்ஃபைனைட் ஆர்டரா இருக்கறப்ப அது இன்ஃபைனைட் குரூப்புக்கு என்னவா இருக்குங்க? ஐசோமார்பிக்கா இருக்கு. அதனால தான் இதுல இருந்து என்ன சொல்வாங்கன்னா தி ஆர்டர் ஆஃப் cyclic group, the every cyclic group, every infinite cyclic group is order of cyclic group is infinite na or cyclic group oda order infinite a irundhuchna this implies order of generator enna avatha irukkingirana infinite a tha irukum idhu or point appa eppo undu order of generator infinite a irukumna and cyclic group oda order infinite a irukrappa ஜெனரேட்டட் ஆர்டர் இன்ஃபைனைட்டா இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எவரி ஒரு தேற சொல்றாங்க எவரி இன்ஃபைனைட் குரூப் இஸ் ஐசோமார்பிக் ஐசோமார்பிக் டு z, பிளஸ் ஐசோமார்பிக் டு z, பிளஸ் அப்ப இந்த ஐசோமார்பிக் னு வரத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. ஆர் ஆஃப் ஜெனரேட்டர் இன்ஃபினிட்டா இருக்கறப்ப ஜெட் கமா பிளஸ்க்கு ஜி ஐசோமார்பிக்கா இருக்கும். ஆர் ஆஃப் ஜெனரேட்டர் ஃபைனைட்டா இருக்கறப்ப nth ரூட் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். அடுத்து பொதுவா என்ன சொல்றாங்கன்னா எவரி இன்ஃபினிட் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஜெட் கமா பிளஸ்ன்றாங்க. அடுத்து இதுக்கு அடுத்து இன்னொரு தேற என்ன சொல்றாங்கன்னா எவரி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் எவரி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் இஸ் ஐசோமார்பிக் டு residue class of order n. அப்ப எவரி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் n இஸ் ஐசோமார்பிக் டு residue classes of mod n னு சொல்றோம். residue classes zn, plus n addition groupக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னு சொல்வாங்க. சோ இந்த ஐசோமார்பிக்கா வர அந்த 4 பாயிண்ட்ஸ் மே ரொம்ப முக்கியம். இந்த 5 பாயிண்ட்மே நமக்கு TRB எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட क्वेश्चंस தான். அத இப்ப பாருங்க எவரி சைக்ளிக் குரூப் ஆஃப் ஃபைனைட் ஆர்டரா இருக்கறப்ப ஃபைனைட் குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்கு. இன்ஃபைனைட் ஆர்டரா இருக்கறப்ப இன்ஃபைனைட் குரூப்புக்கு ஆர்டரா இருக்கு. ஜெட் கமா பிளஸ் இந்த ஜெட்ன் கமா ரெசிடியூ மாடுலோ பிளஸ் n சொல்லுவோம். அந்ததுக்கு ஐசோமார்பிக். இந்த 4 பாயிண்ட்மே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாத்துச்சுங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் a சைக்ளிக் குரூப் c ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் a ஜெனரேட்டர். எப்போதுமே சைக்ளிக் குரூப்போட ஆர்டரும் அந்த சைக்ளிக் குரூப்போட ஜெனரேட்டரோட ஆர்டரும் எப்படி தாங்க இருக்குன்னு சொல்றாங்க? ஈக்குவலா தான் இருக்கும். எப்போதுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்வாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய முக்கிய பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். அடுத்து ஐசோமார்பிக் இமேஜ் ஆஃப் isomorphic image of cyclic is cyclic. isomorphic image of cyclic group is cyclic. subgroup of cyclic group is cyclic. isomorphic image of cyclic group is cyclic. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அதுக்கு அடுத்து பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனைட் குரூப் ஆர்டர் என்னல ஒரு குரூப் எடுத்துக்கறோம் ஆர்டர் ஆஃப் g equal to finite equal to n னு சொல்லி வச்சுக்கோம். n னு இருக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்? ஆர்டர் ஆஃப் குரூப் n னு அர்த்தம். இதுல ஒரு எலிமெண்ட் a belongs to g such that order of a equal to n. order of a equal to n னு இருக்கப்ப ஒரு குரூப்போட ஆர்டர் n னு இருந்து அந்த குரூப்ல ஒரு எலிமெண்ட்க்கு ஆர்டர் n னு வந்துச்சுங்க. என்ன சொல்றானா this implies g is cyclic இருக்கும் அப்படிங்கறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த ஃபுல்லாவே சும்மா முக்கியமானது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. அப்ப இங்க ஜியோட ஆர்டர் என்ன இருந்து அந்த குரூப்ல ஒரு எலிமெண்டோட ஆர்டர் என்னன்னு வந்துச்சுன்னா தென் ஜி இஸ் சைக்ளிக் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என் சைக்ளிக் குரூப். ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் ஏஎம் சாரி ஏஎம் இஸ் ஜெனரேட்டர் ஆஃப் ஜி. அப்ப சைக்ளிக் குரூப் ஆர்டர் என்ன? AM ங்கிறது அந்த சைக்ளிக் குரூப் உடைய ஜெனரேட்டர். இப்படி இருக்கறப்ப என்ன சொல்றானா தென்
திஸ் எம் இந்த எம்மும் இந்த என்னும் ரிலேட்டிவ்லி பிரேமா இருக்கும்னு சொல்லுவாங்க. எம் கமா என் ஈக்குவல் டு ஒன், அதாவது அதனுடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஜிசிடி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒன்றுன்னு வரும்னு சொல்லுவாங்க. எப்போ ஆர் ஆஃப் ஜி வந்து என்ன இருந்து சைக்கிளிக் குரூப் ஆர்டர் என்ன இருந்து அந்த சைக்கிளிக் குரூப்போட ஜென்ரேட்டர் இன்டெகிரல் பவர் வந்து எம்மா இருக்கிறப்ப அந்த எம்மும் என்னும் ரிலேட்டிவ்லி பிரேமா இருக்கும் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். சைக்கிளிக் குரூப்பில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அனைத்துமே எக்ஸாம்ஸில் கேட்டது தான். இது இந்த இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டது தான். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இந்த 12 பாயிண்ட்டையுமே நல்லா ஆகுச்சுன்னு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என்ன சொல்கிறேன், இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்கிறதுக்காண்டி. இதெல்லாம் வந்து இப்போ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அதில் இந்த ஐசோமார்ஃபிக் வரது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இன்ஃபைனேட்னு வர்றப்ப ஜெட்கமா ப்ளஸ்க்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். ஃபைனேட்னு வர்றப்ப ரெசிடியூ கிளாஸுக்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். அதாவது வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துல ஒரு சின்ன குழப்பம் வரும், இன் த்ரூட் ஆஃப் இனிட்டி இதுக்கும் இதுக்கும் குழப்புவாங்க. அதை மறந்துடக்கூடாது. இங்கே ஜென்ரேட்டர் ஃபைனேட்டாக இருக்கிறப்ப இன் த்ரூட் ஆஃப் இனிட்டி, இங்கே குரூப் வந்து ஃபைனேட்டாக இருக்கிறப்ப ரெசிடியூ கிளாஸ். இந்த மாதிரி நம்ம படிக்கிறது மனப்பாடம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. எந்த இடத்துல நம்ம டிஃபரன்ஸ் வர்றதை கரெக்டாக ஆகச்சுக்கிட்டா தான் எக்ஸாமினேஷன் பண்ண போய் நம்ம கரெக்டாக எழுத முடியும். அப்போ இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் சம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, இதுக்கு முதல் நடந்த டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா எப்படி சம்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி சார், அடுத்து இதில் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கேட்கலாம். உதாரணத்துக்கு ஹவு மெனி ஜெனரேட்டர்ஸ் ஆர் தேர் ஆர் ஆஃப் த சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. அப்போ ஒரு ஆர்டர் 8 இருக்கிற மாதிரி இருக்கிற குரூப்பில் எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஜென்ரேட்டர்ஸ் ஹவு மெனி ஜென்ரேட்டர்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப்னு வந்துட்டாலே நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப் வந்துட்டாலே நமக்கு என்ன தெரியுங்க, ஃபார்முலா பை ஆஃப் என் ஆயிலர்ஸ் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என் ஆயிலர் ஃபங்க்ஷன் பை ஆஃப் என் தான் ஃபார்முலா. அப்போ பை ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். அப்போ 8 வந்து நம்ம பிடிக்கிறப்ப 8 வந்து நம்ம இப்போ எப்படி எழுதணும்னா 2³ பி வந்து 2 மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. அப்போ நேற்று ஃபார்முலா பார்த்தோம், 8 × 1 − 1/2 = 4. அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து இதில் எத்தனை இருக்குங்க, ஆர்டர் 8 நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து 4 வரும் ஆர்டர் 8. அப்போ ஒரு சைக்ளிக் குரூப் ஆர்டர் 8 இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக எத்தனை ஜென்ரேட்டர் இருக்குங்கிறாங்க, 4 ஜென்ரேட்டர் இருக்கும். இது மாதிரி 10 வரப்ப நேற்று பார்த்தோம், அதுக்கு 4 தான் வந்துச்சு 10. இது மாதிரி எந்த நம்பரும் வந்தாலும் என்ன செய்யலாங்க, ப்ரைம் ஃபேக்டராக நீங்கள் பிரித்து என்ன செஞ்சிடலாம், நம்ம ப்ரைம் ஃபேக்டராக பிரித்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ்னு கேட்டாங்கன்னா என்ன யூஸ் பண்ணோம்னா நீங்கள் பை ஆஃப் என். சரி, இப்போ எது எதுலாம் ஜென்ரேட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ஜி ஈக்குவல் 8 கொடுத்துட்டாங்க. அப்போ A1, A² A³ A4 A5 A6 A7 A8 இதான் இ. அப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதான் வந்து ஏங்கிற எலமெண்ட்டால் ஜென்ரேட் ஆகிருக்கு. அப்போ இது சைக்கிளிக் குரூப் ஆர்டர் 8. இதில் எந்தெந்த எலமெண்ட்லாம் நமக்கு வந்து ஜென்ரேட்டராக இருக்கும், மொத்தம் 4 ஜென்ரேட்டர் இருக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். எந்தெந்த எலமெண்ட் ஜென்ரேட்டராக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு தான் நம்ம அப்போ அதை என்ன பார்த்தோம், ஆர் ஆஃப் ஜி வந்து என்னன் இருந்து ஏஎம் வந்து ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்தோம், எம் கமா என் ஈக்குவல் டு ஒன் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கணும். இந்த எம்மும் இந்த என்னும் எப்படி இருக்கணும், ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கணும்.
அப்போ இங்க 8 க்கு ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் தான் ஜெனரேட்டரா வரும் அப்ப இந்த நம்பர் ரிலேட்டிவ்லி பிரைம் டு 8 இஸ் இந்த 8 க்கு எதுங்க ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும் 1 இருக்கும் a1 1 இருக்கும் 2 னா ரிலேட்டிவ் பிரைமா வராது என்னன்னா 2 4 சார் 8 காமன் ஃபேக்டர் இருக்கு 3 இருக்கும் 3 க்கு 8 க்கு காமன் ஃபேக்டர் இல்ல 4 க்கு 8 க்கு காமன் ஃபேக்டர் இருக்கு 6 க்கு 8 க்கு காமன் ஃபேக்டர் இருக்கு அப்ப எதுதுல ரிலேட்டிவ் பிரைமா இருக்கும் 1 3 5 7 அப்ப தேர்ஃபோர் a³ a₅ a₇ இஸ் எ ஜெனரேட்டர் அப்ப எத்தனை ஜெனரேட்டர் இருக்கு அப்படிን கேட்டா நீங்க என்ன செய்றாங்க பை ஆஃப் என் ஆயிலர்ஸ் ஃபங்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிரலாம் எதெதெல்லாம் ஜெனரேட்டரா வரும்னு கேட்டா ரிலேட்டிவ்லி பிரைம் அந்த ஆர்டருக்கு குரூப்போட ஆர்டருக்கு எதெதெல்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கோ அதெல்லாம் என்னவா இருக்கும்னு சொல்வாங்கன்னா ஜெனரேட்டரா வரும்னு சொல்வாங்க நீங்க இதுக்கு வந்து 10 னு வச்சு போட்டு பாருங்க 10 னு வச்சு போட்டு பாருங்க இதே மாதிரி ஒரு சம் உங்களுக்கு வரணும் ஈஸி தான் இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான் எந்த சம் கொடுத்தா நமக்கு என்ன செய்றாங்க உதாரணத்துக்கு z4 z5 dot அப்ப z இந்த டாட் வந்தால இங்க இருந்து எதை எடுத்துப்பாங்கன்னா ரெசிபி கிளாஸ் 0 எடுத்துப்பாங்க எப்பவுமே பிரைம் மல்டிப்ளிகேஷன்ல இன்டிஜர் மாடுல மல்டிப்ளிகேஷன் வந்தால அடிஷன்ல வந்து பாக்குறப்ப z10 + n is always group is always group னு தெரியும் இதே இது மல்டிப்ளிகேஷன் வரப்ப இதுல இருந்து என்ன இருக்க கூடாது 0 ரெசிடியூ கிளாஸ் இருக்க கூடாது அது இல்லாம இங்க பிரைம் நம்பர் மட்டும் தான் வரணும் இங்க எது மட்டும் தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷன் வரப்ப 0 இருக்காது ரெசிடியூ கிளாஸ்ல பிரைம் தான் அப்ப இதுக்கு அப்ப இந்த z5 5 க்கு வந்து நம்ம என்ன பார்க்கலாங்க சைக்ளிக் குரூப் ஆல் லென்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்ப z5 -0 னா அது இருக்கக்கூடிய ரெசிடியூ கிளாஸ் 1 2 3 4 5 னு வரப்ப 0 1 2 3 4 வந்திருக்கும் இங்க 0 எடுத்துட்டோம் அப்ப இது சைக்ளிக் குரூப்பா அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல சேர்க்காங்க சைக்ளிக் குரூப் தான் இந்த 1 ஆர் 1 ஐ ஜெனரேட் பண்ண 1 ஐ ஜெனரேட் ஆகலங்க 1 என்ன செய்யும் 1 into 1 1 1 into 2 2 1 into 3 3 1 into 4 4 சரி சரி பெருக்குறப்ப நம்ம 1 ஜெனரேட் ஆனீங்கறப்ப அதுக்கு வந்து இன்டெக்ரல் பவர் எடுக்கறப்ப நமக்கு கிடைக்கும் அப்ப 1 into 1 1 தான் கிடைக்கும் வராது 2 ல பாக்குறப்ப 1 இஸ் ஜெனரேட்டர் இல்ல சாரி 2 பாக்குறப்ப 2 into 1 2 பவர் 1 2 2 ஸ்கொயர் 2 2 சார் 4 4 இருக்கு 2 க்யூப் 2 க்யூப் நார பண்ண நமக்கு என்னங்க வரும் 8 அப்ப 5 இங்க வரும் 6 7 8 3 4 ஏ வருது அடுத்து 2 பவர் 4 16 16 வரப்ப 15 வரப்ப 0 வந்திருக்கும் 16 னா 1 2 2 சார் 4 4 2 சார் 8 னு வரும் 8 னு வரப்ப 5 க்கு 0 வந்திருக்கும் 6 7 8 னு வரப்ப 3 வரும் சாரி நான் சொல்றது புரியலங்க அதாவது சைக்ளிக் குரூப்னா அதுக்கு இன்டெக்ரல் பவர் எடுக்கறப்ப அது ஒரு எலமெண்டால ஜெனரேட் ஆயிருக்கும் இங்க நம்ம என்ன எடுத்தோம்னா z5 ரெசிடியூ கிளாஸ் 5 ல எடுத்தோம் அந்த z5 எப்பவேமே நம்ம என்ன சொன்னோம் மல்டிப்ளிகேஷன்ல ரெசிடியூ கிளாஸ்ல 0 வராது எலமெண்ட் வராது அது இல்லாம இங்க பிரைம் நம்பர் தான் வரும் அதனால 0 விட்டுட்டோம்னா 1 2 3 4 தான் இருக்கும் இப்ப இந்த இந்த குரூப் ஜெனரேட் பண்ணனும் ஏதாவது ஒரு எலமெண்ட் ஜெனரேட் பண்ணான்னு பார்க்கணும் அது பாக்குறப்ப 2 2 க்கு 1 எடுத்தோம்னா 2 பவர் 1 2 2 2 ஸ்கொயர் 4 4 இருக்கு 2 க்யூப் னு வரப்ப என்னங்க வரும் 8 னு வரும் 2 க்யூப் னு வரப்ப 8 னு வரும் ரெசிடியூ கிளாஸ்ல 0 1 2 3 4 5 னு வரப்ப 0 க்கு வந்துரும் 6 7 8 9 10 னு வரப்ப 0 வந்துரும் 15 னு வரப்ப 0 வந்துரும் அப்ப 8 னு இருக்கு 8 க்கு என்னங்க வருது 3 அதனால தான் 8 க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம்னா 3 2 பவர் 4 16 16 15 னா 0 16 னா 1 அதனால தான் இது போல 1 னு போட்டோம் அப்ப இங்க பாருங்க
இந்த குரூப் ஏ ஜெனரேட் மீன்ஸ் 1 2 3 4 இந்த குரூப் ஜெனரேட் ஆயிச்சு அப்ப 2 இஸ் ஏ ஜெனரேட்டர் இது இன்வர்ஸும் ஜெனரேட்டர் தான் இருக்கும் அப்ப இத வச்சு நம்ம என்ன செய்யலாங்க ஈஸியா நம்ம என்ன செய்யலாம்னா சைக்ளிக் குரூப்பா லேங் கண்டுபிடிச்சிரலாம் அப்ப எந்த எது கொடுத்தாலும் நம்ம சைக்ளிக் குரூப்பா இல்லையா அப்படிங்கற சம்ஸ் பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க பை ஆஃப் என்ன யூஸ் பண்ணி பாற மாதிரி ரிசல்ட் பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு 9 ரிசல்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்ஸ் இது இல்லாம வேற எது கேட்கலாம் அப்படிங்கறப்ப நமக்கு ஹெர்சின் சார் புக்ல எக்ஸைஸ்ல கடைசி அவங்க கொடுத்திருக்காரு அது இதுவரைக்கும் கேட்டது இல்ல இருந்தாலும் அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமாய் தெரிஞ்சதனால நம்ம மெட்டீரியல்ல சொல்லிருப்போம் அதை வந்து நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கலாம் அதாவது என்ன பண்ணிடுறீங்க கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம ஈஸியா வச்சுக்கலாம் கடைசியில என்ன சொல்லியிருப்பாருன்னா யூஎன் ஒன்று டினோட் பண்ணியிருப்பார் யூஎன் யூஎன் என்ன என்னன்றாங்கன்னா இண்டிஜர் ரிலேட்டிவ்லி பிரைம் டு என் அண்டர் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ மல்டிப்ளிகேஷன் மாட் என் அப்ப யூஎன்ங்கிறது இந்த எண்ணுக்கு ரிலேட்டிவிட்டி பிரேமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சொல்றாங்க இது எப்படி ஆச்சுன்னு இது என்ன சொல்றாருன்னா யூஎன் இஸ் ஏ குரூப் சொல்றாரு இதுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பார் அது ரொம்ப முக்கியமானது எக்ஸசைஸ்ல இருக்கும் அது நம்ம ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்கு எது எது சைக்கிளிக் குரூப் எது எது சைக்கிளிக் குரூப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவர் கொடுத்துருக்கல U9 U17 U18 U25 U27 எல்லாமே சைக்ளிக் குரூப்ஸ்னு கொடுத்துருப்பார் திஸ் ஆர் சைக்ளிக் குரூப்ஸ் அடுத்து U8 U20 இஸ் நாட் சைக்ளிக் குரூப் இந்த பாயிண்ட் நம்பர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க 9, 17, 18, 25, 27லாம் சைக்கிள் குரூப்பாக இருக்கும் 8 to 20 மட்டும் சைக்கிள் குரூப்பாக இருக்காது ஆனால் அப்போ சைக்கிள் குரூப்பை பொறுத்தளவுக்கு டெஃபினேஷன் அந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அதுக்கடுத்து சம்ஸ் பார்த்தோம் இதை பார்த்தாலே சைக்கிள் குரூப்ஸ் பார்த்துடலாம் அடுத்து நார்மல் சப் குரூப்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சார் நார்மல் சப் குரூப் பார்க்கலாம்